அன்பார்ந்த ஹோப் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் த வே ஃபார் த ஹாப்பியஸ்ட் லைஃப், இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் சந்தோஷமாக வாழ்வதற்கான வழி என்கின்ற தலைப்பிலே வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் வைத்து, அவருடைய வரலாற்றிலே நடந்த சம்பவங்களை வைத்து, அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை வைத்து, நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வாறு நாம் சந்தோஷமாக வாழ முடியும் என்பதற்கான வழிகளை கண்டுபிடித்து கொண்டு வருகிறோம். இதுவரைக்கும் 8 வேத பாடங்களை நாம் படித்தோம். இன்று 9வதாக யோவான் ஸ்நானங்களை குறித்து படிக்க இருக்கிறோம். அந்த தேவ பக்தனிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய, சந்தோஷமாக வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வழி என்ன என்பதை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த வேத பாடத்திற்கு போகும் முன்பாக தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்களை இந்த உலகத்திலே சந்தோஷமாய் சமாதானமாய் வாழும்படியாக நீ எங்களை வைத்திருக்கிறீர். அதை நாங்கள் உணர்ந்தவர்களாக வாழ இந்த பாடங்களை எங்களுக்கு கற்றுத்தர நீ கிருபை செய்ய வேண்டுமாய். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் மத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் யோவான் ஸ்நானங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு என்ன சொல்லப்பட்டது என்றால், தீர்க்க தரிசனமாக முன்னரே சொல்லப்பட்டது அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன் மத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து, மனந்திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். இது அவருடைய முன் அறிவிப்பை குறித்து, அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வசனம். 3வது வசனத்தில் அந்த முன் அறிவிப்பு செய்த யோவான் ஸ்நானகனை குறித்து தீர்க்க தரிசனமாக எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்க தரிசனாலே சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார், வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம். இயேசுவுக்கென்று முன்னே வந்து வழியை ஆயத்தப்படுத்துகிறவன், வழியை செவ்வை பண்ணுகிறவன் என்று இங்கே தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்டதை இங்கே நினைவு கூறுகிறார்கள். நாம் ஏசாயா எழுதின, தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகத்திலே 40வது அதிகாரத்திலே நாம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், அதாவது இவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அங்கே வசனங்கள் ஆரம்பிக்கின்றது. 5வது வசனத்தை நான் வாசித்தேன், ஆனால் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இப்போ வனாந்தரத்தில் யோவான் ஸ்நானகன் கர்த்தரின் வருகைக்கு முன்பாக, ஆண்டவருடைய முதலாம் வருகைக்கு முன்பாக மனந்திரும்புங்கள் ஜனங்களை நோக்கி சொல்கிறார். மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி ஞான ஸ்நானம் கொடுக்கக்கூடிய காரியத்தை அந்த யோவான் ஸ்நானகன் ஆரம்பிக்கிறார். அவரது அவ்வாறு செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவன் என்ன சித்தத்திற்காக அவரை பிறக்க வைத்திருந்தாரோ அந்த வேலையை செவ்வனே செய்து கொண்டிருந்தார் யோவான் ஸ்நானகன். மத்தேயு 3வது அதிகாரத்திலே நாம் வாசித்தது போல லூக்கா 1வது அதிகாரத்திலே அவருடைய சித்தம் சொல்லப்படுகிறது. லூக்கா 1வது அதிகாரம் 13வது வசனத்திலே வாசித்தோமானால், அங்கே தேவதூதன் யோவான் ஸ்நானகனுடைய தந்தையாகிய சகரியாவிடமும் எலிசபெத்திடமும் தாயாகிய எலிசபெத்திடமும் சொல்லக்கூடிய காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். லூக்கா 1வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தூதன் அவனை நோக்கி, அதாவது சகரியாவை நோக்கி சொல்கிறார், சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகன், கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மகன், அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மகன், அவன் உனக்கு பிறப்பா, அவனுக்கு யோவான் என்று பெயரிடு என்று சொல்லி கர்த்தருடைய தூதனானவர் சகரியாவிடம் சொல்லுகிறார். 16வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் வாசித்தால், எதற்காக இந்த யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற காரியம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம் என்ன என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். என்ன செய்வானா? அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இந்த யோவான் சனகன் அவருடைய இருதயத்தை திருப்புவான் அப்படின்னு சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். எலியா முந்தி வர வேண்டும் என்று சொன்னார்களே, அது இவர்தான், யோவான் சனகன் தான். எலியாவின் ஆவியும் அவருடைய பலமும் பெற்று தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக மனந்திருப்ப செய்யும்படியாக முன்னே வந்து, கிறிஸ்துவுக்கு முன்னே வந்து வழியை செவ்வைப்படுத்தினவன், ஆயத்தப்படுத்தினவன் அவர்தான் இந்த யோவான் ஸ்நானகன். இது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம். அதை நிறைவேற்றும்படியாக நிறைவேற்றி கொண்டிருந்தார் இந்த யோவான் ஸ்நானகர். இவருக்கு என்னென்ன மகிமை இருக்கு என்று பார்த்தால், யோவான் 1 29-30 வசனத்திலே நாம் பார்த்தோமானால், அங்கே இவர் இயேசு கிறிஸ்துவிற்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த யோவான் ஸ்நானகனுக்கு கிடைத்தது. அது 1:29 வசனத்திலே வாசித்தால், மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். இது ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பாக நடக்கக்கூடிய சம்பவம். இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகன் சாட்சி சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட வண்ணமாக இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி இருக்கிறார் பாருங்களேன், அந்த ஆட்டுக்குட்டியை சொல்லும் விதமாக இந்த யோவான் ஸ்நானகன் சாட்சி கொடுக்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகன் சாட்சி சொல்கிறார். சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் 31 வசனத்திலே, நானும் இவரை அறியாதிருந்தேன், நான் கூட இவர் அறியாமல் இருந்துட்டேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, இவர் ஜலத்தினாலே அல்ல ஆவினாலே ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று, என்னிலும் பெரியவர் என்று அவர் சொன்னார். அப்போ இவரும் அறியாமல் தான் இருந்திருக்கிறாரு. இஸ்ரவேலை வெளிப்படும் பொருட்டாக அவர் வந்து வந்திருக்கிறார். யோவான் ஸ்நானகன், அதாவது இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக யார் வந்திருக்கிறார்? யோவான் ஸ்நானகன் வந்து சொல்லியிருக்கார், அவர் ஞானஸ்நானம் கொடுக்க வந்தார். ஆனால் அடுத்து அவரே சொல்கிறார், என்னிலும் பெரியவர் இருக்கிறார், அவரை காட்டிலும் நான் பெரியவன் அல்ல என்று சொல்லி அவர் சொல்கிறார். அதை நம்ம 30 வசனத்திலே பார்க்கலாம். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் சனகனுடைய சாட்சி. இந்த யோவான் சனகன் எவ்வளவு பயபக்தியாய் தாழ்மையாய் உண்மையாய் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து தன்னை தன்னிடத்தில் இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வந்தார். நாம் யோவான் ஸ்நானகன் இடத்துல இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறுகிறதை பார்த்தோம். அது 30 வசனத்திலையும் 29 வசனத்திலையும் நாம் பார்த்தோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் யோவான் இடத்துல பெறுகிறார். பெற்று முடித்துட்டு அவர் ஆண்டவர் வந்து யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்கிறார். லூக்கா 7:28 வசனத்தை நாம் வாசித்தோமானால், லூக்கா 7:28 வசனம், ஸ்ரீகடத்தில் பிறந்தவனும் ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. இது யார் சொல்கிறா? இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை குறித்து சாட்சி சொல்கிறார். ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்போ யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்கிறார், ஸ்திரீகள் இடத்தில் பிறந்தவரில் யோவான் ஸ்நானகனுக்கு காட்டிலும் பெரிய தீர்க்கதரிசி யாரும் இல்லை என்று அவர் சொல்கிறார். இந்த யோவான் ஸ்நானகனுமே
இயேசு கிறிஸ்துவை அறியவில்லை என்று சொன்னார் பார்த்தீங்களா. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் இந்த 7 அதிகாரத்தில் நீங்கள் 19வது வசனத்தில் நீங்கள் இயேசுவினிடத்திற்கு போய், யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீஷர்களை நோக்கி சொல்கிறார், நீங்கள் இயேசுவினிடத்தில் போய், வருகிறவர் நீர்தானா அவர்கிட்ட கேட்க சொல்கிறாங்க. இயேசுவினிடத்தில் போய் யோவானுடைய சீஷர்களை கேட்க சொல்கிறாரு, வருகிறவர் நீர்தானா, வேறொரு வர காத்திருக்க வேண்டுமா என்று அவர் சொல்கிறார். அப்போ பாருங்க, அவர் யோவான் ஸ்நானகனுக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஆண்டவோட சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருந்த யோவான் ஸ்நானகன். சரி, இப்படி அவர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மத்தேயு 14வது அதிகாரத்தில் யோவான் ஸ்நானகன் காவலில் போடப்படுகிறார். மத்தேயு 14வது அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் வாசித்தோமானால், ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தம் யோவானை பிடித்து காவலில் வைத்திருந்தான். அப்போ யோவான் ஸ்நானகன் என்ன செய்தார் என்று தெரியவில்லை. அந்த ஏரோதியாளின் நிமித்தம் அந்த ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவியை வந்து அவன் கொண்டான். அதனால் ஏரோதியாளின் நிமித்தம் யோவான் ஸ்நானகனை காவலில் வைக்கிறார்கள். அவர் என்ன செய்தார் என்று பார்த்தோமானால், நீ தவறு செய்தாய், உன் சகோதரனுடைய மனைவியை நீ கொண்டாய் என்று சொல்லி சுட்டி காட்டுகிற ஒரு காரியத்தை 4வது வசனத்தில் நாம் பார்க்கலாம். மத்தேயு 14வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லுகிறார், ஏனெனில் நீர் அவளை வைத்து கொள்வது நியாயம் அல்ல என்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தான். ஏரோதிட்ட சொல்கிறாரு, நீ உன் சகோதரன் பிலிப்பின் மனைவியை நீ வைத்திருக்க அது நியாயம் அல்ல அப்படின்னு சொல்லி தைரியமாக ஒரு ராஜாவிடம் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். இது நிமித்தம் அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கு பாருங்க. ஏரோது ராஜா 5வது வசனத்தை நாம் வாசித்தோமானால், ஏரோது அவனை கொலை செய்ய மனதாக இருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தான். ஜனங்கள் நிமித்தம் யோவான் ஸ்நானகனை அவன் கொல்லவில்லை, அவன் ஆனால் கொல்லணும்னு சொல்லி மனசில் அவன் நினச்சிட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் அவருடைய மனைவி மகள் மூலமாக கிடைக்கிறது. 6வது வசனத்தை நாம் வாசித்தோமானால், மத்தேயு 14:6 நாம் வாசித்தோமானால், அப்படி இருக்க ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டாடப்படுகிற போது ஏரோதியாளின் குமாரத்தி அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினாள். அப்போ ஏரோதோடைய பிறந்தநாளில் ஏரோதியாளுடைய மகள் வந்து நடனம் ஆடுகிறாள். அது நிமித்தம் அந்த ஏரோது ராஜா சந்தோஷப்படுகிறான். அந்த சந்தோஷத்தை நிமித்தம் அவன் மகள்கிட்ட சொல்கிறான், ஏரோதியாளின் மகள்கிட்ட, நீ என்ன வேணுமோ கேள், நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி. உடனே அந்த சிறுமி என்ன செய்கிறா, தன் தாயினிடத்தில் ஓடுகிறாள். தன் தாயினிடத்தில் ஓடி போய் அவ கேட்குறா, 5வது யோவான் 14வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், ஏரோது அவனை கொலை செய்ய மனதாக இருந்தான் என்று பார்த்தோம். 7வது வசனத்தை வாசிக்கிறேன், அதன் நிமித்தம் அவன், நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான், அவருடைய மகளுக்கு வாக்கு கொடுத்துட்டான். 9வது வசனத்தை அவன் பார்க்குறான், ராஜா துக்கம் அடைந்தான். ஏன் அப்படின்னா, 8வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே, அந்த ஏரோதையாளின் மகள் அந்த ஏரோதியாளால் ஏவப்பட்டபடியே என்ன கேட்குறானா, யோவான் ஸ்நானகனுடைய தலையை இங்கே ஒரு தாளத்தில் எனக்கு தாரும் என்று கேட்டான். அப்போ ஒரு தட்டில் ஏரோதியாளோட மகள் மூலமாக அவள் ஏரோதியால் சொல்லி அனுப்புகிறா, ஒரு தட்டில் யோவான் ஸ்நானகனுடைய தலை வேணும் அப்படின்னு சொல்லி. உடனே அது வந்து நிறைவேறுகிறது, தலை வெட்டப்பட்டது. 11வது வசனம் மத்தேயு 14வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்த்தோமானால், யோவான் ஸ்நானகனுடைய தலை வெட்டப்பட்டது. பார்ப்போம், அவனுடைய சிரசை ஒரு தாளத்திலே வைத்து கொண்டு வந்து சிறு பெண்ணுக்கு கொடுத்தார்கள், அவள் அதை தன் தாயினிடத்தில் கொண்டு போனாள். அந்த சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும், அவளுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க அம்மா கைட் பண்ணுறபடி அந்த மகள் நடந்து கொண்டாள். யோவான் ஸ்நானகன் சிரச்சேதம் பண்ணப்பட்டார். எதனால் என்றால், தன் சகோதரனுடைய மனைவியை நீ எடுத்துக்கொண்டது தவறு என்று சுட்டி காட்டுறது நிமித்தம் ஏரோதியாளுக்கும் கோபம், ஏரோது ராஜாவுக்கும் கோபம். அதை
வாக்கு கொடுத்தது நிமித்தம் ஏறுதியால் பெற்றுக்கொண்டாள். 14:12 பார்த்தோன்னா அவருடைய சீசர்கள், யோவான்ஸனுடைய சீசர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து அடக்க பண்ணினார்கள். இந்த சங்கதியை இயேசுவுக்கும் அறிவித்தார்கள் என்று அந்த வசனம் நிறைவேறுகிறது. அதாவது தேவ சித்தம் தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. தேவன் என்ன சொன்னாரோ அதை யோவான் சானகன் செய்து கொண்டே இருந்தார். தேவன் சொல்லியது என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னதாக, இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கு முன்னதாக வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும், வழியை செவ்வைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த யோவான் சானகன் என்ன செய்தார் என்றால், அநேகருக்கு சத்தியத்தை பிரசங்கித்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அவர் சத்தியத்தை சொன்னார். அந்த சத்தியத்தை சொல்லி அநேகர் மனம் திரும்பி யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். யோவான் ஸ்நானகன் ஆண்டவுடைய சித்தத்தின்படி முன்னறிவிக்கப்பட்டவன். ஏசாயா தீர்க்கதரிசியினால் முன்னே உரைக்கப்பட்ட ஒரு மகன் இந்த யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லி அநேகருக்கு மனம் திரும்பும்படியான ஞானஸ்நானத்தை சொல்லிக்கொண்டு வந்தார். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே முதலாவது ஞானஸ்நானம் கொடுத்த நபர் இந்த யோவான் ஸ்நானகன் அவர்களே. தேவனுடைய சித்தம் தன் வாழ்வில் நிறைவேறுவதற்கு தன் ஜீவனையும் கொடுத்த ஒரு மகன் இந்த யோவான் ஸ்நானகன் தீர்க்கதரிசி. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக தன் ஜீவனையும் நம் ஜீவனையும் கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் என்று சொல்கிறேன் என்றால், தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்றால் நம்முடைய உயிரையும் கொடுக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த யோவான்ஸ்நானனுடைய பாடத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த உலகத்தில் அநேக மத வழிபாட்டை செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா. கிறிஸ்தவ சபையிலையுமே அநேக பிரிவுகள் இருக்கின்றன அல்லவா. ஆனால் உண்மையான திருச்சபை எது என்று ஜனங்களுக்கு உணர்த்த வேண்டும் அல்லவா. அந்த பணியை செய்ய யோவான் ஸ்நானகனைப் போல எலியாவின் ஆவியை பெற்ற சபை ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா. இந்த முடிவு காலத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய ஊழியத்தை பற்றியும் இந்த உலகத்திலே நாம் ஊழியத்தை செய்ய வேண்டும் அல்லவா. இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய ஊழியம் இந்த ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொண்டு உண்மையான சபையை தெரிந்து கொண்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ நாம் சொல்ல வேண்டும் அல்லவா. 10 கற்பனை இன்னும் அழியவில்லை என்று ஜனங்களிடத்தில் சொல்ல வேண்டும். 10 கற்பனையும் தேவனிடத்தில் வந்த கற்பனைகள், அது தேவனிடத்திலிருந்து மாற்றப்படவில்லை என்பதை சனங்களுக்கு சொல்ல வேண்டும். சிலை வழிபாடு கூடாது, சிலை வழிபாடு தவறு என்று வேதாகமத்திலே 10 கற்பனைகளை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கற்பனை, அதை ஜனங்களிடத்திலே நாம் சொல்ல வேண்டும் அல்லவா. 7 நாளாகிய ஓய்வு நாள், பரிசுத்த ஓய்வு நாள் என்பதை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் அல்லவா. அநேகர் ஞாயிறு ஆசரிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். 1 நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாள் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஓய்வு நாளிலே சொந்த வேலை ஒன்றும் சொந்த பேச்சு ஒன்றும் செய்யக்கூடாது என்பதை அவர்கள் உணராது இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே நாம் போய் சத்தியத்தை சொல்ல வேண்டும் அல்லவா. சிலை வழிபாடு கூடாது, ஓய்வு நாள் கற்பனை இன்னும் மீறப்படவில்லை, அது இன்னும் அழிக்கப்படவில்லை என்பதை நாம் சொல்ல வேண்டும் அல்லவா. யார் சொல்லுவா? நீங்களும் நானும் தான் இந்த செய்தியை ஜனங்களிடத்தில் போய் சொல்ல வேண்டும் அல்லவா. அன்று யோவான் ஸ்நானகன் பயமின்றி நடுக்கமின்றி அந்த ஏரோது ராஜாவிடத்திலே போய் நீ செய்தது தவறு என்று சொன்னான் அல்லவா. இன்று நாம் நம்முடைய சக நண்பர்களிடமோ, சக வீட்டுக்காரர்களிடமோ, சக உறவினர்களிடமோ இந்த காரியத்தை நாம் சொல்கிறோமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை
நாம் சந்திக்க தயாராக இருக்கிறோமா, ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு வேளை இந்த உலகத்தில் அவ்வாறு செய்யப்படும் பொழுது நாம் தண்டிக்கப்படலாம், சிறைச்சாலையில் போடப்படலாம், கொலை கூட செய்யப்படலாம், உபத்திரவங்களை சந்திக்க நேரிடலாம். ஆனால் இது எல்லாவற்றையும் நாம் மனம் உவந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் இரண்டாம் முறை வரும் முன்பாக நாம் அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டுமல்லவா? எவ்வாறாக யோவான் ஸ்நானகன் ஆண்டவருடைய முதலாம் வருகைக்கு முன்பாக அநேகரை ஆயத்தப்படுத்தினாரோ, வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தமாக இருந்தாரோ, அதே போல் நாம் அவருடைய சத்தமாக இருக்க வேண்டாமா? ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கு முன்பாக சத்தியத்தை சத்தியமாக உள்ளபடி நாம் சொல்ல வேண்டும். அநேக ஜனங்களை அறியாமல் உணராமல் வேதாகமத்தை வாசிக்காமல் இருக்கின்ற அநேக ஜனங்களுக்கு நாம் சத்தியத்தை சொல்ல வேண்டும். சிலை வழிபாடு தவறு என்று வேதாகமம் சொல்கிறது. சிலை வழிபாடு வேண்டுமென்றால் ஆண்டவரே சொல்லியிருப்பாரு, அவரே ஒரு உருவத்தை கொடுத்து இது நான் தான் செய் என்று சொல்லியிருப்பாரு. அவர் அதில் வாசம் செய்யார், அதை அவர் விரும்புவதும் இல்லை, அது அருவருப்பானது என்று ஆண்டவரே சொல்கிறார். ஆகவே அதை உணராதபடிக்கு சாத்தான் கிறிஸ்தவர்களையே ஆட்கொண்டு விட்டான். நாங்கள் இயேசுக்கு சுவையை தான் கும்பிடுகிறோம் என்று சொல்லி ஏமாந்து போகிற அளவுக்கு சாத்தான் அவர்களை ஏமாற்றி வைத்திருக்கிறான். இது எல்லாவற்றையும் நாம் சொல்லி ஒரு விழிப்படைய செய்ய வேண்டும், விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், சத்தியத்தை சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். பரலோகத்திலே இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து பரலோகத்திலே போய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை சத்தியத்தை நாம் சொல்ல வேண்டும் அல்லவா? இது எல்லாவற்றையும் நாம் சொல்ல வேண்டுமென்றால் நாம் யோவான் ஸ்நானகனைப் போல நம்முடைய உயிரை எடுக்கிறதற்கும் மற்றவர்கள் அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். நாம் அதற்கு ஆயத்தமாக தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு, அவருடைய பணியை செய்வதற்கு, நம்முடைய சித்தம் என்று ஏற்றுக்கொண்டு அதை செய்வதற்கு நாம் ஆயத்தமாக நாம் இருக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தம். நாம் அவ்வாறு யோவான் ஸ்நானகனைப் போல நம்முடைய ஜீவனையும் கொடுக்க நாம் ஆயத்தமாக இருப்போம். தேவனுடைய வருகையிலே நம்மால் மனம் திரும்பிய அநேக சகோதரர்களை நாம் சந்தோஷமாய் காண தேவன் கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளிலும் நாங்கள் யோவான் ஸ்நானகனைப் போல ஆண்டவருடைய இரண்டாம் முறைக்கு முன்பாக அநேகரை மனம் திரும்பும்படியாக, பரலோக ராஜ்யத்திற்கு திருப்பும்படியாக எங்கள் ஊழியத்தை செய்ய நீர் எங்களை ஆஸ்வதிக்க வேண்டுமா? இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.